வணக்கம். நான் இப்ப பேச போறது முக்கியமா பிசியோதெரபிஸ்டுகளுக்காக. பொதுமக்களும் இதை பத்தி சிந்திக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செந்தில் வேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு தனியார் தொலைக்காட்சியில நெறியாளரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து ஒரு கட்சியோட சொம்புன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நீங்க அப்படி சொம்புன்னு என்ன சொல்லாதீங்க, என்ன அண்டா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையா அத பேசினவர். முக்கியமா அவர் வந்து மிகப்பெரிய கல்வியாளர். என்ன படிச்சிருக்காருன்றது எனக்கும் தெரியல, இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஒரு சார்பாக பேசுறதையும் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறாரோன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு, ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு, தனக்கு வாய்க்கு வந்த விஷயங்களை பேசிக்கொண்டு பிதற்றி கொண்டு தெரியும் ஒரு செந்தில் வேல் என்பவர். அவர் வந்து இப்ப ஒரு ஆளுநர் விவகாரத்துல பிசியோதெரபி துறையையும் அப்படி லேசா டச் பண்ணி பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கிறத நீ முதல்ல கேளுங்க, நான் பிரதான காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். அவர் வந்து பெரிய கல்வியாளர்லாம் இல்ல, நீங்க சினிமால தான் வரும். இவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுரு. இவர் யாருங்க? இவர் எனக்கு கைகால அமைக்க விட்டவர். அவர் நம்ம வீட்டில் நல்லா எல்லா வேலையும் எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் பார்த்தவர். இந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி மோடிக்கு பிசியோதெரபி வேலை பார்த்துருக்காரு ஒருத்தர். பிசியோதெரபி உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன சின்ன கையை தூக்கு கால தூக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிசியோதெரபி வேலை. இந்த பிசியோதெரபியாக மோடிக்கு பிசியோதெரபியாக இருந்த ஒரே காரணத்தினால மோடிக்கு நெருக்கமாயிடுறாரு ஒருத்தர். என்ன வேணும்? கவுண்டமணி செயல் தான். வாங்கி போடு, இந்த ரோட்டை வாங்கி போடு, பின்னாடி உதவும். இந்த ஊர் என்ன வேணாலும் கேளு, பின்னாடி உதவும். ஐயோ வாங்கி போட்டா பின்னாடி உதவும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்? பிசியோதெரபி. நீங்க அப்ப நீங்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் ஆயிருங்க. பல்கலைக்கழக வேந்தர் ஆவதற்கு என்ன கல்வி தகுதி வேண்டும்? ஒண்ணும் கிடையாது. அவரை கொண்டு போய் அவர் பேர் அண்ணாமலை. அங்க பேர் பாருங்க, அவர் பேர் அண்ணாமலை தான். அவரை கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக போட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள். அவர் பேசுறத கேட்டிருப்பீங்க. மிகப்பெரிய அறிவாளியான செந்திவேல் அவர்களுக்கு துணைவேந்தருக்கான கல்வி தகுதி என்னன்றதை முதல்ல நீங்க சொல்லுங்க. எந்தெந்த துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன கல்வி தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த அறிவே உங்களுக்கு முதல்ல இல்லை, அப்படி ஒரு கல்வி தகுதி நியமிக்கப்படல. ரெண்டாவது, பிசியோதெரபி மருத்துவரான திரு அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க ஒரு கல்வியாளர் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எப்படி கல்வியாளர் இல்லைன்னு சொல்றீங்க? அவர் வந்து பிசியோதெரபியில இளங்கலை முடித்து முதுகலை பட்டம் பெற்று பின்பு அவர் அதுல ஆராய்ச்சி பட்டம் பெற்று டாக்டரேட் இன் பிசியோதெரபி அவர் டிகிரியோட இருக்காரு. அந்த டாக்டரேட் அப்படின்னு நீங்க வந்து இந்த பட்டமளிப்பு விழால போயிட்டு நீங்க சொம்பு தூக்குற கட்சி அண்டா தூக்குற கட்சிகள்லாம் வாங்குறாங்கல்ல ஒரு கௌரவ டாக்டர் பட்டம், அப்படி இல்லை, இதெல்லாம் படிச்சு வாங்குறது. அறிவாளி செந்தில் வேல் அவர்களே, இது வந்து படிச்சு வாங்குற டாக்டர் பட்டம். இதை நெத்தியில புத்தி முளைச்ச நீங்க உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன், ஏன்னா மிகப்பெரிய அறிவாளி நீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப போற போக்குல சொல்லிருக்கீங்க பிசியோதெரபி கை கால ஆட்டுறது அதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு அப்படின்னு. ரொம்ப அது வந்து உங்க உடல் மொழியும் அதுவும் ரொம்ப நாகரிகமா இருந்துச்சு. உங்கள்கிட்ட நாங்கள் நாகரிகம் சொம்பு தூக்குறவங்ககிட்ட நம்ம நாகரிகம் எதிர்பார்க்கறது எங்களுடைய தவறு தான். நீங்க நினைக்கிற மாதிரி பிசியோதெரபி திறந்தாழ்ந்த ஒரு மருத்துவம் இல்லை. நீங்க அது வந்து மிகவும் மகத்துவமான மருத்துவம். மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலும் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வாழ்விலும் மருத்துவத்துறையில மிகப்பெரிய இடத்துல இருக்குது. மருந்து இல்லா மருத்துவத்துல தலையா இருக்குது. அந்த தலையா இருக்கிறத உங்களை மாதிரி யாருக்கோ வால் பிடிக்கிறவங்களுக்கு அதை தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. எந்த ஒரு துறையை பற்றி பேசும்பொழுதும் தன்னுடைய தகுதி என்ன என்பதை புரிந்து பேச வேண்டும். பிசியோதெரபி என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட உங்களை போன்ற நாகரீகம் மற்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள், துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனிப்பட்ட பிசியோதெரபிஸ்ட் என்பதை தாண்டி, அவர் துணைவேந்தர் என்பதை தாண்டி, ஒட்டுமொத்த இந்திய பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கத்தின் தேசிய செயலாளர். அவர் நீங்கள் ஒரு தேசிய செயலாளரை ஒரு போற போக்கில் நீங்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறீர்கள். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர் பல சட்டைகளுக்குள் ஒளிந்து கொண்டு அண்டாங்களுக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருப்பார். எனவே அவர் மேலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு பிசியோதெரபி தரப்பில் கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவரை இது போன்ற
கீழ்த்தரமான பதிவுகளையும் தங்களுக்கு சம்பந்தமில்லாத பதிவுகளையும் பதிவிடாதீர்கள். அறிவிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். செந்தீர்கள், நன்றி, வணக்கம்.